சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியபுலியூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 300 குடும்பத்தினருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கொரோனா பாதிப்பால் வருவாய் இழந்த 300 குடும்பத்தினருக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுக கிளை செயலாளர் ரமேஷ், விசிகா 3வது வார்டு உறுப்பினர் சேகர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஜெயக்குமார், பழனிசாமி, ஜெயபிரகாஷ், ராமசாமி, கருணாகரன், தயாநிதி, வடிவேல், செந்தமிழ் வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடலூர் அருகே பெரியங்கணங்கா குப்பத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் ஒன்றிய கவுன்சிலர் சம்பத் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு ஏறத்தாழ 500 பேருக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசர்களை தாமரைச்செல்வன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சிலம்பரசன், ஜோதி, தலித், செவ்வேந்தன், பிரேம், ஜனார்த்தனன், குரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் சம்பத் அவர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு மாஸ்க் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அனைவருக்கும் மாஸ்க் அணிவித்துள்ளேன். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் இதுபோன்ற மக்கள் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் உங்கள் மிகவும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எழுச்சி தமிழ் அண்ணன் அவர்கள் ஆணைப்படி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளேன். பேராளி முடக்கத்தான் பாண்டியன் அவர்களின் 20வது ஆண்டு நினைவு நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுரை முடக்கத்தானில் கட்சி கொடியேற்றி முடக்கத்தான் பாண்டியன் திருவுருவ படத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் பாவரசு, மாநில துணை செயலாளர்கள் வில்லவன், கோதை கனியமுதன், அமைப்பு செயலாளர் எல்லாளன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சரவணன், மாவட்ட செயலாளர்கள் கதிரவன், அலங்கை செல்வரசு, பஞ்சமி நில மீட்புக்குழு தலைவர் சசி உள்ளிட்டோர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் அப்பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு அரிசி, காய்கனிகள் உள்ளிட்ட பொருட்களை நிவாரணமாக வழங்கினர். கட்சியுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான மாவட்ட முடக்கத்தான் பாண்டியனுடைய 20வது ஆண்டு இன்று நினைவு நாள். மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் இன்று அவர் நினைவு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவர் நினைவு நாளில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்டம் வழங்கினோம். அவருடைய தாய்மாருக்கு நலத்திட்டம் வழங்கி சிறப்பு செய்தோம். ராணிப்பேட்டை அடுத்த காரை பகுதியைச் சேர்ந்த சிற்பி சிவானந்தம் அவர்கள் அம்பேத்கரின் கொள்கை நீக்கப்பட்டு கடந்த 50 ஆண்டுகால கௌதம புத்தர் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பல்வேறு விதமான திருவுருவ சிலைகளை வடிவமைத்து இந்தியா முழுவதும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உடல்நலக்குறைவு காரணமாக சிற்பி சிவானந்தம் காலமானார். இந்நிலையில் அவரது குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளரும்
திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் சிற்பி சிவானந்தன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வின் போது மாவட்ட துணை செயலாளர் தமிழ், அரக்கோணம் பாராளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ், கர்ணா, மாவட்ட பொருளாளர் சம்பத், செய்தி தொடர்பாளர் சசி, தொகுதி செயலாளர் ராஜா, ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் மேற்கு ஒன்றியத்தில் உள்ள தொழுதோர் பகுதியில் சுமார் 3 தலைமுறையாக தலித் மக்கள் சுமார் 10 குடும்பத்தினர் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த நிலத்தை கொரக்கை கிராமத்தைச் சேர்ந்த காலமேகம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கம்பிவேலி அமைத்து அனுபவித்து வந்துள்ளார். இதனைக் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் இரா ரமேஷ் என்பவரின் தலைமையில் தொழுதோர் மக்களின் முக்கிய தர்மகர்த்தார்கள் ஒன்றிணைந்து திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பின்னர் இதனை விசாரித்த திட்டக்குடி வட்டாட்சியர் அந்த இடம் அரசு நீரோடைக்கு சொந்தமான இடம் என்றும் இந்த இடத்தில் உள்ள கம்பி வேலியை உடனடியாக அகற்றி தரும்படி ஆக்கிரமிப்பு செய்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த காலமேகம் என்பவருக்கு நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் அரசு சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மங்களூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் பாரத வளவன், ஒன்றிய அமைப்பாளர் ராசா, தொண்டரணி அமைப்பாளர் திருமாகாசி, சிவா, திருமேனி, திருச்செல்வன், வெங்கடேசன், பாண்டியன், பிரபாகரன், பாலா ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தியாகி கக்கன் அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி சிதம்பரம் ராஜா முத்தையா நகரில் அமைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நகர செயலாளர் நாகராணி செல்வம் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நீதி வளவன், குறிஞ்சி வளவன், செய்தி தொடர்பாளர் பெரு திருவரசு ஆகியோர் கலந்து கொண்டு தியாகி கக்கன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முன்னாள் கட்சியின் பொருளாளர் முடக்கத்தான் பாண்டியன் அவர்களின் நினைவு நாளையொட்டி பெரியகுளம் அம்பேத்கர் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் முன்னிலை வகித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் தமிழன், தளபதி, கனி, கருப்பணன், முருகன், சேக்குவேரா, கருத்தையன், மணிபாரதி, முருகன், மொசைக் முருகன், ஆற்றல் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளை வரவேற்று தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் முழுவதும் பரவலாக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் சுவர் விளம்பரம் எழுதும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்று 10வது நாளாக காயல் பட்டணம் 6 முகநேரி சாலையில் மிகச்சிறப்பான முறையில் சுவர் விளம்பரம் எழுதப்பட்டது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன், முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், கட்சியின் காயல் பட்டணம் நகர செயலாளர் அம்பேத், சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுந்தர், ஓவியம் மகேந்திரன் ஆகியோர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை